பருத்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். சோடு பிடிக்கும் கொழும்பின் கால நிலவரம். எரிசக்தி அமைச்சர் குற்ற புலனாய்வு பிரிவில் முன்வைத்துள்ள முறைப்பாடு. தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கம் தேச துரோக செயல். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா விடுதலை. பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான பிரித்தானிய யுவதி. ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. வீழ்ந்து கிடக்கும் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம். மத்திய வங்கி வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. காலிப்புகுதடல் சேதங்களுக்கு போராட்டக்காரர்களிடம் இழப்பீடு பெறப்படும். இந்தியாவை அனுசரித்து செல்லும் அணுகுமுறையையே இலங்கை பின்பற்ற வேண்டும். விராதா கிருஷ்ணன் தெரிவிப்பு. டீல் ரடில் ராஜபக்சே அரசாங்கத்தை விரட்டியடிப்போம். கிளிநொச்சியில் தொலைபேசி ஊடாக சிகிச்சை. சர்ச்சையை ஏற்படுத்திய காணொலி பதிவு. ராஜதந்திர மார்க்கமாக நாடு திரும்பும் கோட்டபாய. வெளியான தகவல். இலங்கையில் திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்ட 600 பேருக்கு ஏற்பட்ட துயரம். ஜப்பானுக்கு பயணமாகிறார் ஜனாதிபதி ரணில். உயர்தன மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் அப்பகுதியில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கொழும்புக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் தொடர்ந்தும் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த வீதியினை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு லெப்டினன்ட் சுற்று வட்டத்தில் ரணில் அரசாங்கத்திற்கு எதிராகவும் நாட்டில் காணப்படும் நெருக்கடி நிலைமைகளுக்கு உடனடி தீர்வு கோரியும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பல பகுதிகளிலிருந்து வருகை தணித்துள்ள மாணவர்கள் மற்றும் பௌத்த தீரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் காலிமுகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என போலீசார் வாசித்து காட்டிய போதிலும் அதனை பொருட்படுத்தாது ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிராக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். இந்த பதிவில் எரிபொருள் கொள்வனவு, பரிந்துரைகளை மதிப்பீடு செய்தல், முன்பதிவு செய்தவர்களுக்கு எரிபொருள் வழங்காமை, விநியோகஸ்தர்கள் தெரிவு செய்யும் மற்றும் விநியோக முறைமை குறித்து மேற்படி நிறுவனங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தமிழ் அமைப்புகளின் தடையை நீக்கியுள்ளார் என்றும் இது தேச துரோக செயலாக்கும் எனவும் தேசிய ஒருங்கமைப்பு ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் குணதாஸ் அமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய ஒருங்கமைப்பு ஒன்றியம் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் டயஸ்போராவுடன் சம்பந்தப்பட்ட 6 அமைப்புகளுக்கான தடையை நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்திருக்கின்றார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நடவடிக்கையானது மக்களின் நலன் கருதியோ நாட்டின் நன்மைக்கோ மேற்கொள்ளப்பட்டது அல்ல எனவும் அவர் சாடியுள்ளார். மாறாக அவரின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கான விளையாட்டு என தெரிவித்த குணதாஸ் அமரசிங்கே இதனை தாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் கூறியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் நவம்பர் 16 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் கெமித பெரேரா உத்தரவிட்டுள்ளார். 2007 ஆண்டு கொழும்பில் உள்ள இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன வளாகத்திற்கு நுழைந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்.
இலங்கையில் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாத பிரித்தானிய இளம்பெண் ஒருவருடைய வழக்கை மோடி மறைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முயல்வதாக பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய சமூக ஆர்வலரும் சுற்றுலா பயணமான கெய்லி ஃபிரேசர் இலங்கை வந்திருந்த நிலையில் தான் பாலியல் ரீதியில் துன்புறுத்துக்குள்ளாக்கப்பட்டதாக கொழும்பு காவல்துறையினரிடம் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் 2 மாதங்களுக்கு பின்னர் வெலிகம காவல்துறையினர் என்னை விசாரணைக்காக அளித்திருந்தனர். விசாரணைக்காக சென்றபோது தன்னிடம் பேச விரும்புவதாக கூறி வெலிகம காவல்துறையினர் தடை அளித்ததாகவும் தான் காவல் நிலையம் சென்றபோது தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 4 பேரும் அங்கிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தன் மீது நடத்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டினை உண்மையானது அல்ல என்று கடிதம் தருமாறு காவல்துறையினர் வற்புறுத்தியுள்ளனர். எனினும் தான் அவர் எழுதி கொடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெகு நேரமாக காவல்துறையினர் தன்னை காத்திருக்க வைத்ததாகவும் இதன்போது தான் அழுததாகவும் அதைக் கண்ட காவல்துறையினர் தன்னை கேலி செய்ததாகவும் தன்னை பார்த்து சிரித்ததாகவும் சமூக ஊடகத்தின் வாயிலாக அவர் காணொலி வெளியிட்டுள்ளார். காவல்துறையினர் சொல்வது போல கடிதம் எழுதி தராவிட்டால் இலங்கையில் பாதுகாப்பாக இருக்க முடியாது என தனக்கு கூறப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் சபை கடந்த காலங்களில் எடுத்த சில தீர்மானங்கள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தில் சில சாதகமான பெருமைகளை காணக்கூடியதாக உள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியில் தற்போது இடம்பெற்று வரும் விசேட ஊடகப்பிலான சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்காலத்தில் பணவீக்கம் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் பணவீக்கம் 60% விட அதிகமாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அதிக செலாவணி பற்றாக்குறை ஓரளவு குறைந்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். காளிப்புக்கு திடலில் போராட்டக்காரர்கள் தாக்கியிருந்த இடத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டை போராட்டக்காரர்களிடம் பெற்றுக் கொள்ள உள்ளதாக நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட சேதங்கள் சம்பந்தமாக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதனூடாக அவர்களிடம் இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். காளிமுக திடல் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் சம்பந்தமாக முழுமையான மதிப்பீட்டு அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை குறித்து தனக்கு ஆலோசனை வழங்குமாறும் அமைச்சரின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு இழப்பீடுகளை அறப்படவில்லை என்றால் பிற்காலத்தில் அமைச்சர் இதேபோன்ற சிக்கலை எதிர்நோக்க நேரிடும் எனவும் பிரசன்ன ரணதுங்க கூறியுள்ளார். இந்தியாவை அனுசரித்து செல்லும் அணுகுமுறையையே இலங்கை பின்பற்ற வேண்டும் எனவும் ஆளுநர்கள் நியமனத்தை விட மாகாண ஆட்சியை நிறுவுவதற்கான நகர்வுகள் சம்பந்தமாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான வி ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். டுவன்லியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். ஆளுநர் நியமனம் சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் கருத்து முதல் ஏற்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் மக்களுடன் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு தீர்வை எட்ட வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதேபோல சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் அதற்கான பேச்சுகள் இன்னமும் வெற்றியளிக்கவில்லை. சர்வகட்சி அரசாங்கத்தில் அமைச்சர் பதவிகளை ஏற்றக்கூடாது என்பதே மலையக மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு. இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரமும் இது தொடர்பில் ஆராயப்பட்டு உறுதியான முடிவு அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். டீல் ரனில் ராஜபக்சே அரசாங்கத்தை விரட்டி கடிப்போம் என்ற தோணிப்பொருளில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கொழும்பு லெப்டினன்ட் சுற்றுவட்ட பகுதிகள் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடக்குமுறையை நிறுத்துவதுடன் கைது செய்யப்பட்ட அனைத்து போராட்டக்காரர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை உடனடியாக ரத்து செய், மக்கள் சக்தியை உறுதிப்படுத்தும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம், இனி கடன் இல்லை, திருடப்பட்ட பணத்தை கூட பொருட்களின் விலை வரிச்சுமையை தாக்க முடியாது, 3 வருடங்களாக முடங்கி கிடக்கும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை உடனடியாக திற என கோஷங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எழுப்பியிருந்தனர். பல பகுதிகளிலிருந்து வருகை தந்துள்ள மாணவர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் வைத்தியர் ஒருவர் தனது தனியார் சிகிச்சை நிலையத்திற்கு வருகை தரும் நோயாளர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சிகிச்சை அளிக்கும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சிகிச்சை நிலையத்திற்கு வைத்தியரை நாடுவதற்காக நோயாளர் வந்துள்ள நிலையில் அங்கிருந்த வைத்தியரின் உதவியாளர் வைத்தியரை தொலைபேசியில் அழைத்து நோயாளரை தனது பிரச்சினைகளை கூறவைத்துள்ளார். இதன் பின்னர் வைத்தியர் வழங்கும் அறிவுறுத்தலின்படி உதவியாளர் நோயாளருக்கு மருந்துகளை வழங்கியுள்ளார். இந்த சம்பவத்தை வைத்தியசாலைக்கு வந்த நபர் ஒருவர் காணொலியாக பதிவு செய்துள்ளார். மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் நாட்டிலிருந்து வெளியேறிய முன்னாள் அதிபர் கோட்டபா ராஜபக்சே அடுத்த வாரம் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார்.
சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள பிசன சர்வையின் போது வடிவமகார அமைச்சர் அலி சப்ரி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கோட்டபய ராஜபக்ஷ நாடு திரும்புவதில் இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அவர் ராஜதந்திர மார்க்கமாக நாடு திரும்புவார் எனவும் கூறியுள்ளார். அவர் இலங்கையின் குடிமகன். அவர் விரும்பியவாறு பயணம் செய்யலாம் என்றும் அலி சப்ரி கூறியுள்ளார். கடந்த ஜூலை 9 தேதி படித்த மக்கள் புரட்சியை தொடர்ந்து இலங்கையிலிருந்து வெளியேறிய கோட்டபய ராஜபக்ஷ மாலத்தீவு வழியாக சிங்கப்பூரை சென்றடைந்தார். இதன்படி அவர் கடந்த 11 தேதி கோட்டபய ராஜபக்ஷ சிங்கப்பூரிலிருந்து தாய்லாந்து சென்றிருந்தார். முன்னாள் அதிபரான கோட்டபய ராஜபக்ஷ ராஜதந்திர கடவு சட்டை கொண்டுள்ளதால் 90 நாட்கள் வரை தாய்லாந்து பிரதமர் முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தாய்லாந்தில் தற்காலிகமாக தங்கியுள்ள கோட்டபய எதிர்வரும் 24 தேதி நாடு திரும்புவார் என்று ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதருமான உதயங்க வீரதுங்க நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பிரதேச ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாக கூறப்படும் சுமார் 600 பேர் திடீரென சுகவீனம் அடைந்துள்ளதாக கங்கபத்த கோரலை பிரதேச சபையின் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் அந்த ஹோட்டலில் 3 திருமணங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் அந்த 3 திருமணங்களிலும் கலந்து கொண்ட சுமார் 600 பேர் வாந்தி பேதி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் கங்கபத்த கோரலை உள்ளூராட்சி சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், ஹோட்டலில் உணவு உண்டவர்களுக்கு ஒருவித ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. ஹோட்டலின் நீரால் இவ்வாறு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கக்கூடும் என ஊகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோட்டலின் நீர் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த மாதம் ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கடன் வழங்கும் நாடுகளை அழைப்பதற்காக ஜப்பானிய பிரதமருடன் ஜனாதிபதி ரணில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அதேவேளை இலங்கையில் முன்னெடுத்த சில வெளித்திட்டங்களை நிப்பாட்ட உள்ளதாக அண்மையில் ஜப்பான் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 20 தேதி வரை உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. முன்னதாக நாளை 19 தேதி வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது குறித்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2021 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகளின் பெறுபர்கள் எதிர்வரும் வாரங்களில் வெளிவரவுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருந்தது. இந்நிலையில் உயர்தர பரீட்சைகளுக்கான பெறுபர்களை இம்மாதம் 30 தேதிக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.